வணக்கம். ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பஜாஜ் அர்பனைட் பிராண்டின் முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலான பஜாஜ் சேட்டக் சிக் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்திய சந்தையில் வருகின்ற அக்டோபர் 16 அறிமுகம் செய்யப்பட உள்ள இந்த ஸ்கூட்டருக்கான முதல் டீசரானது சில நாட்களுக்கு முன்பாக வெளியானது. பஜாஜ் வெளியிட்டுள்ள டீசரில் நாங்கள் வரலாற்றை எழுதியுள்ளோம், இப்பொழுது நாம் எதிர்காலத்தை எழுதுவோம் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் இதற்கு ஹமாரா கால் என குறிப்பிட்டுள்ளது. ஹமாரா கால் என்பதன் அர்த்தம் எங்கள் எதிர்காலம் என்பதாகும். மேலும் முதல் டீசர் தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் கூடுதலான சில விவரங்களும் தற்பொழுது கிடைத்துள்ளது. மேலும் இந்த ஸ்கூட்டரின் பெயரானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹமாரா பஜாஜ் என பஜாஜ் பெரியர்களால் அன்புடன் அழைக்கப்படுகின்ற பஜாஜ் நிறுவனத்தின் பிரபலமான சேட்டக் ஸ்கூட்டரை அடிப்படையாக கொண்டே இந்த மாடலுக்கான பெயரானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆனது மிகவும் ஸ்டைலிஷாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சேட்டக் சிக் எலக்ட்ரிக் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஸ்கூட்டர் ஆனது பஜாஜின் அர்பனைட் பிராண்டின் கீழ் விற்பனை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. முதற்கட்டமாக பெங்களூரு மற்றும் புனே நகரங்களில் விற்பனைக்கு வெளியாக உள்ள இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆனது படிப்படியாக நாட்டின் அனைத்து நகரங்களிலும் விரிவுபடுத்த பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தற்பொழுது இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்ற ஏத்தர் 450 மற்றும் ஓகினோவா பிரைஸ் ப்ரோ உள்ளிட்ட மாடல்களுக்கு நேரடி போட்டியையும், அதே போல சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ரிவோல்ட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் மாடலுக்கு போட்டியாகவும் இந்த மாடலானது விளங்க உள்ளது. சேட்டக் சிக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் எந்த ஒரு முக்கியமான தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. இருந்தபொழுதும் முன்பாக சோதனை ஓட்டத்தில் ஈடுபட்ட பொழுது சில படங்களானது வெளியாகியது. அந்த படங்களின் அடிப்படையில் இந்த ஸ்கூட்டர் ஆனது மிகவும் ஸ்டைலிஷான ரெட்ரோ டிசைன் லுக்கை பெற்றிருக்கும் என தெரிய வந்துள்ளது. நேர்த்தியான ரெட்ரோ டிசைன் தோற்றத்தில் இந்த ஸ்கூட்டர் ஆனது வந்தாலும் பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை இந்த ஸ்கூட்டர் ஆனது பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வட்ட வடிவ எல்இடி ஹெட்லைட், எல்இடி டைல் லைட் மற்றும் அப்ரானில் அமைந்துள்ள டர்ன் இண்டிகேட்டர் மற்றும் இரு பிரிவுகளை கொண்ட இருக்கைகள், பயணிப்பவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இருக்கையானது சற்று மேலெலும்பிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்கூட்டரின் முன்புற டயரில் டிஸ்க் பிரேக் ஆனது வழங்கப்பட்டுள்ளது, பின்புற டயரில் ட்ரம் பிரேக் ஆனது வழங்கப்பட உள்ளது. சேட்டக் சிக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் ரேஞ்ச் ஆனது அதிகபட்சமாக 100 முதல் 150 கிலோமீட்டர் வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஸ்கூட்டருக்கான அதிகாரப்பூர்வ ரேஞ்ச் குறித்து எந்த ஒரு தகவலும் தற்பொழுது வரை கிடைக்கவில்லை. மேலும் இந்த ஸ்கூட்டரில் பல்வேறு கனெக்டிவிட்டி அம்சங்களுடன் செயற்கை அறிவுத்திறன் சார்ந்த பல்வேறு அம்சங்களும் இணைக்கப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பஜாஜ் நிறுவனம் எலக்ட்ரிக் மாடல் மட்டுமல்லாமல் பெட்ரோல் மாடலையும் வெளியிடக்கூடும் என சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பெட்ரோல் மாடல் வெளியிடுவது குறித்து எந்த ஒரு உறுதியான தகவலும் கிடையாது. சேட்டக் சிக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் விலையானது ₹90,000 முதல் ₹120,000 அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக இந்த ஸ்கூட்டரானது 16 விற்பனைக்கு வெளியாக உள்ளது. முதற்கட்டமாக சில குறிப்பிட்ட நகரங்களில் மட்டுமே இந்த ஸ்கூட்டரானது கிடைக்கப்பெறலாம். மேலதிக விவரங்கள் மற்றும் இந்த ஸ்கூட்டரின் அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் ஊடக பக்கம் மற்றும் ஆட்டோமொபைல் தமிழன்.com.